மேலே மட்டும்தான் போனோம், மவனே நீ கீழே போன நீ செத்த அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமே இருக்கும். ஸோ இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அப், அதாவது நீ மேலே மட்டும்தான் போனோம், நீ கீழே போன யூ ஆர் டெட். ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான கேமு. இந்த கேமில் செம்ம கஷ்டமாக இருக்கும் போது நான் இதை முடிப்பேனா முடிக்க மாட்டானுன்னு வந்து எனக்கே தெரியல, பட் கடவுள் புண்ணியத்தில் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேம்ல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். அங்கே பாருங்கள் பசங்க தராங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். Let's get into the gameplay video. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நீங்கள் கேட்கலாம் எங்கே தரோம் நம்ம மேலே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்ககிட்ட கேட்கலான்டே தம்பி எப்போ மேலே போகிறது, ஐயோ அவனுக்கே தெரியலையே நம்மளுக்கே தெரியாது, சரி ஓகே ஒரு வேளை இது மேலே ஏறணுமா என்ன, அது ஏதோ கிளம்பு போட்டெல்லாம் அரைஞ்சி வச்சிருக்கானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் பார்க்கிங் மாதிரிலாம் இருக்குது, இந்த கார் மேலே ஏறி போகணுமா இல்லையே அப்படி எதுவும் தெரியல. ஆ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே ஏதோ ஷெட்டு இருக்குது, சரி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். என்னடா இது ஆரம்பத்திலே கொஞ்சம் தடுமாற்றம், இங்கே ஏற ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், ஓ கேம் வர்றானா, டே தம்பி வீட்டில் திட்டுவோம்னு சொல்லிட்டு மொட்டை மாட்டில் பார்த்தீங்கன்னா கேம் மாட்டிருக்கான், பக்கத்துலேயே டிவி வேறு வச்சுருக்கான், என்ன என்ன பிளானிங் பண்ணுறாங்க, நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி கேம் ஆடுவேன் அப்படின்னா வந்துட்டு நைட்டு எங்கள் அம்மா அப்பெல்லாம் தூங்கிடுவாங்க, நைட்டு ஒரு 11 மணிக்கு தூங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போ நீசா எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து கேம் ஆட ஆரம்பிப்பேன். ஆனால் சில இதே மாட்டிக்கிட்டேன், ஒரு 10 தடவைக்கிட்ட மாட்டியிருப்பேன், மண்டையில் கொட்டு கொட்டு கொட்டி விட்டுருவாங்க என்ன, அதெல்லாம் நல்ல மெமரிங்க. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஓகே ஹே யாருங்க அது செவத்தில் வந்து ஏதோ மிஸ்டர் பீன் வந்து பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஐயோ டே இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் போலியே, ரொம்ப சின்ன பாதையாக இருக்குது, இந்த கேமில் ஓட செய்யலாம் பட் எனக்கு ஓடவே பயமாக இருக்குது, ஏன்னா லைக் பாருங்க இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம், கொஞ்சம் கீழே விழுந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க திரும்ப மேலே வரவே முடியாது. ஓகே அப்போ எவ்வளோ ஆயிட்டுரா சாமி. ஓகே நம்ம இந்த பெட்டு மேலே குச்சி மேலே போக முடியாதான்னு பார்க்கலாம். அப்பா நல்ல வேலை, நான் கூட அந்த சைடு போய் விழுந்துருவேன் நினச்சேன். ஓகே இங்கே போயிட்டு இது மாதிரி ஏற முடியுமா என்ன, உருண்டையாக வேறு இருக்குது. ஆ ஏற முடியுதுங்க, எப்படியோ தட்டு தடுமாறி தசை திருமாறி சூச்சூ மாறியாக தாவியாச்சே. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஏறாண்டே தம்பி. ஓகே அங்கே பாருங்கள் ஒரு பொண்ணு சூசைட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன், ஏம்மா சூசைட் பண்ணால் பண்ணிட்டு போ. ஆனால் வந்து இந்த நிகழ்வாக நான் பார்க்கல அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளை கேட்பாங்க அது பொண்ணு எதுக்குவா சூசைட் பண்ணிச்சு, உன் கண்ணுக்கு இல்லை தானே சூசைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இல்லாத போல அதை கேள்வியெல்லாம் கேட்டு நம்மளை உசுறு எடுத்து போடுவாங்க. ஐயோ யோ என்னடா அது இவ்வளோ, ஏன்னா நான் எந்த கம்பியில் நான் இப்போ ஏறணும், ஆனால் பாவி இவ்வளோ கம்பியை தாண்டி அங்கே மேலே போகணுமாடா ஃப்ரெண்ட், இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். எவனாவது மனசாட்சி இருக்காடாடே, இவ்வளோ பெரிய கம்பியை தாண்டி போக சொல்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் ரைட்ரா. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், நைஸாக பொறுமையாக போவோம். ஐயோ கீழே பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க, ஏங்க நான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஹைட்டுனாலே பயங்க, என்னடா சொல்கிறேன் இவ்வளோ பெரிய பையனாக வந்துட்டா ஹைட்னா பயன்றே நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைண்ணா நான் திரும்ப கீழே குதிப்பேன், ஏன்டா யூ கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் ஒரு லிஃப்ட்டு ஒன்று இருக்குங்க, அது வந்து நான் பார்த்துருக்கேன், அது நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக அந்த பைப் ஆண்டே போய் விட்டுருவோம். சரி இப்போ நம்ம கரெக்டாக பைப்பில் இருந்தானே கீழே வந்தோம் வாங்க அப்படியே அந்த பைப்புக்கு போயிடலாம். எங்கடா இருக்குது அந்த லிஃப்ட்டு போட்டு ஓடி ஓடி ஓலைக்கணும் ஒரு எல்லாம் கொடுக்கணும் அடிப்பாடி சிரிக்கணும் அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும். டே எங்கடா இருக்குது அந்த லிஃப்டாக காணும், ஆ இங்கே இருக்குது பாருங்கள், என்னடா இது இது லிஃப்டாடா இது ஏதோ ஒரு பழைய கேஜிஎஃப் படத்தில் ஒரு மைனிங் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க இந்த லிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும், என்னை கொண்டு போயிட்டு டாப்பில் நிறுத்த போதுரா. சரி ஓகே இப்போ நம்ம டாப்புக்கு போக போகிறோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நீங்கள் இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணலனா ஷேர் பண்ணிவிடுங்க, சர்ப்ரைஸ் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த பொண்ணு இன்னும் சூசைட் பண்ணலையா, ஓ சூசைட் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுது, எனக்கு காசு கொடு இல்லை நான் சூசைட் பண்ணிவிடுவேன், நீ பண்ணால் பண்ணிட்டு போன்ட்டு நான் போயிடுவேன் அவ்வளோதான். ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் இல்லை நீங்கள் அனைவரும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நகர வேண்டும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க, போன தடவை அந்த பைப்பில் போய் தான் கீழே வந்தோம், இப்போ இந்த பைப்பில் போகலாம். டே டே பாத்துரா பாத்துரா, டே தம்பி பி கேர்ஃபுல்ரா பார்த்து பார்த்து அப்படியே குச்சிடலாமா,
ஓம் சரணய்ய அப்பா அப்பா தாவிட்டா நல்ல வேலை. ஓகே அப்படியே இது மேலே ஏறி ஓகே இது மேலே ஏறியாச்சு. ஐயோ ஃப்ரெண்ட் இதுதான் ஃப்ரெண்ட் கொஞ்சம் டேஞ்சராக ஒரு பயணம். ஓகே இது மேலே ஏறியாச்சு. ஏ தம்பி தம்பி இதில் மட்டும் ஏறிடுறா ப்ளீஸ். ஓ தச் நான் பய இல்லை இப்போ நான் பயந்தேன் நினைச்சிங்களா? நான் பயப்படல, உங்களை பயமுறுத்துறேன். அதாவது உங்களை பயமுத்துறேன், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்துலாம் பயப்படுவானா? நான்லாம் யார் தெரியுமா? சுனாமியிலேயே சுமி அடிக்கிறவங்க நாங்கள் எதுக்கு பயப்படுவோமா? கேண்ட்ரின் ஒத்துக்கிறேன், லைட்டாக பயந்தேன் ஒத்துக்கிறேன். என்னடா இது இப்போ தான் பயப்படலன்னு சமாளிக்க போகிறேன், அதுக்குள்ளே தலையை வந்து ஸ்லிப்பி ஆகிட்டா ஸ்லிப்பி. டேய் பார்த்துடா எனக்கு ரொம்ப எனக்கு ஒன்றுக்கு வருதுங்க, இந்த ஹைட்லாம் பார்த்தா ரியல் லைஃப்பில் எப்படிங்க தாவரம். ஓகே இப்போ இந்த கம்பி மலை எப்படியே ஏறினவங்க, ஐயோ 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 தம்பி தம்பி ஏறட்டாண்டா அப்பா சாமி அப்படியே இப்போ இதில் ஏறிட வேண்டியதான். ஓகே நைஸ் போட்டு ஹூ இஸ் த டாக் ஆஃப் வௌ 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 நடக்கிறேன் ஒரே கலர் கலரா இருக்கு இப்படிக்கா போயிட்டு அப்படியே அங்கே பாருங்க ஃப்ரெண்ட் இருங்க இருங்க புஞ்சு போச்சு. இதோட பைப் எண்டுங்க, இதுக்கப்புறம் இந்த இது வந்து நார்மல் பைப்பு பாருங்க, ஏணி வந்துச்சு பாருங்க அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ ஏணியில் தான் போகிறோம். டேய் ஏணியிலையாச்சும் ஏறுற ஓகே எஸ்கேப்பு. எனக்கு ஒரே ஒரு பயம்தாங்க, ஏணியிலையாவது ஏறுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது உடையாமல் இருந்தா சரி, அப்புறம் அதை நடுவில் உடச்சி போட்டு கீழே விழுற மாதிரி பண்ணிங்கன்னா என் நெஞ்சே நின்று போயிடும்டா. டே ப்ளீஸ்ரா ஏங்க நான் இவ்வளோ தூரம்லாம் வரும்னு நெஞ்சு கூட பார்க்கலங்க. நான் வந்து இந்த கம்பிலேயே மாட்டின்னு தவிச்சிட்டு இந்த கேம் பிளே முடிக்க போகிறேன் தான் நினச்சேன், ஆனால் நான் இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கல. இதை நான் விட மாட்டேன், இந்த கேமை ஜெயிக்காமல் விட மாட்டேன். இந்த கேமை முடிக்கிறது எவ்வளோ நான் ஆக போகுது, நான் முச்சி காமிக்கிறேன் இருக்கடா. இது என் சவால்ரா, நான் எப்படியாவது எப்படியாவது உங்களுக்கு இந்த கேம் முச்சி காமிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் எப்படா முடிப்போம் இது கஷ்டமான கேம்டான்னா. ஐயோ ஐயோ கஷ்டம் கேமு, அதை என்கிட்ட சொல்கிறீங்க ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் காமெடி பண்ணுறீங்க, இரு ஃப்ரெண்ட் எல்லாமே நம்மளுக்குலாம் ஈஸி ஃப்ரெண்ட். இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லா கேம்லேயும் அவுட் ஆகிட்டு இருக்கோம். சரி ஓகே அப்போ இந்தமாரி படிக்கிட்டு வச்சா நான் ஏன்டா பயப்பட போகிறேன், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. கொடுத்தானுங்க பாரு கம்பியை, கம்பியா அது கண்ட்ரி 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 மாரி ஒன்று வச்சுட்டு கம்பின்றாங்க கம்பின்ட்டு. ஓகே ஏங்க இப்போ இந்த சூட் கேஸ் மேலே ஏறி பரவாயில்ல, இந்த சூட் கேஸில் கீழே வந்தால் கூட ஒன்றும் ஆகாது. எப்போ இதான் கொஞ்சம் சேஃப்டியான யோசிச்சு பாருங்களேன், இந்த கீழே தர இல்லாமல் அப்படியே இந்த சூட் கேஸ்லேருந்து கீழே வந்தால் நீங்கள் அப்படியே செத்துருவீங்களா, இப்படி இருக்கும் மவனே. அவ்வளோதாங்க கேமே கேமே முடிச்சிருவோங்க. சரி ஓகே நம்ம வந்து பரவாயில்ல, லக்கியாக கீழே ஒரு நம்மளுக்கு தர இருக்குது. ஸோ வாங்க பார்த்துருவோம் இந்த சூட் கேஸை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே. ஆ சூப்பர் நெக்ஸ்ட்டு ஓகே பக்கா இதில் ஏறிட்டு அப்படியே. ஐயோ அம்மா அம்மா ஓகே நைஸு அவ்வளோதாங்க. ஏய் அப்போ ஏறியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மாறாகாமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இப்போ மேலே போகிறது, லெஃப்ட்டில் ஒரு இடம் இருக்குது ரைட்டில் ஒரு இடம் இருக்குது, பட் நான் இப்போ எதில் போகிறதுன்னு தெரில. இங்கே போனோம் அந்த ரயில்வேயில் போனோம், பட் அது இந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஆமாங்க, ஸோ இந்த இடத்துல தாங்க கனெக்ட் ஆகியிருக்கு இங்கே பாருங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அந்த ரயில்வேயில் வந்து இப்போ ஜம்ப் பண்ண போகிறோம். ஓகே ஜம்ப் பண்ணி அப்படியே அப்படிக்கா போகிறோம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆமாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வழி இல்லை. குதிச்சிடுடா கை புல்ல குதிச்சிடுடா கை புல்ல ஏம்மா டேய்
ஒரு மனுஷரை எப்படியெல்லாம் பயப்படுத்துற. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கீழ் பகுதிக்கு வந்துட்டோம், பரவாயில்ல நடந்து போகலாம், அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. நல்லா கீழே ஊதும் தான் நான் சத்தியமா எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏங்க நான் கரெக்டாக தாங்க ஜம்ப் பண்ணேன், இந்த பழையபுள்ள கீழே போய் இதுவாகிட்டான். பரவாயில்ல, இப்போ நான் ஓடுறேன் பாருங்க எப்படி தைரியமாக ஓடுறேன் பார்த்தீங்களா. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்குல்ல, போட்டு ஓடி ஓடி உழைக்கணும், ஊரு எல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி சிரிக்கணும். ஓகே, இப்போ லெஃப்டில் போனோமா ரைட்டில் போனோமான்னு தெரில. ஓகே வாங்க ரைட்டில் போவோம், அங்கே தான் வந்து கொஞ்சம் ஹைட்டில் போகிற மாதிரியே இருக்குது. சரி ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணலாமா ஓடலாமா, இதில் ஜம்ப்பு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏங்க ரிஸ்க் எடுக்க வேணாங்க, நம்ம இந்த மாதிரி கேம்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கேமில் சேவிங்னே உனக்கு கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும் கண்ணா. உனக்கு சேவிங்கே இல்லை கண்ணா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் வந்து ரொம்ப மோசமாக உருவாக்கி வச்சுருக்கானுங்க. மனசாட்சி இல்லாத கண்ட்ரி ஃப்ரூட்டு. ஏண்டா நடுவில் நீ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேவ் வச்சுருந்தனா நான் ஜாலியாக ஆடிட்டு போவேன்டா, சேவ்லாம் இருந்தால் ரிஸ்க் எடுப்பேன். சேவுனே உனக்கு இல்லையா, இந்த கேமை பார்த்தா என் மண்டையை சேவ் பண்ணிக்கலான்னு இருக்கு, மண்டையை வந்து முடியை வந்து சேவ் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்குது, அந்த அளவுக்கு மென்டல் டச்சர் பண்ணுறாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஓடலாம், போட்டு சிப்பி சிப்பி சப்பா சப்பா ரூவி ரூவி ரவா ரவா இப்பட்டிக்கு ரூவி ரூவி பூம் 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 பூம். ஓகே வந்தாச்சு எப்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. பாருங்கள் அங்கே பாருங்கள், நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை இருக்குதோ அப்படின்ற மாதிரி ரைட்டில் பாருங்கள், நியூயார்க்குக்கே வந்து சேர்ந்து நினைக்கிறேன். போட்டு தனிமை தனிமையோ புதுமை புதுமையோ டேய் நாமே கேட்கறேன் பாடுறேன், நியூயார்க்கில் இருக்கேன்டா டேய். இந்தியாவிலேருந்து நியூயார்க்குக்கு நடந்தே போயிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ இப்படி சொன்னால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுவாங்க, டேய் உனக்கே அநியாயமாக இருக்கானு சொல்லி கமெண்ட் அடிப்பாங்க. எல்லாம் ஒரு ஃபன்னு ஃப்ரெண்ட். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருந்து அப்படியே வந்து இன்னங்க சாஞ்சிருக்கு பா இருங்க, இதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டை போடுவோம். போட்டு சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது எப்படி விரலோடு பாருங்க, சாய்ந்த சாய்ந்தன் பாட்டு பண்ணோன்னே அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பாருங்க, அதாலுமே அந்த பாட்டை கேட்க முடியல. ஐயோ இவன் பாட ஆரம்பிச்சிட்டான்டா டேய், இவன் பாட்டை கேட்கறது என்னால் முடியல, நான் இந்த ட்ராக்கை ஸ்ட்ரைட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே வாங்க நம்ம ரைட் ஹேண்ட் சைட் போகலாம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ட்ராக் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கு, இதில் தான் கொஞ்சம் ஹைட்டாக போகுது. ஓகே ஓடு 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 ஓடு, ஒரு துளி மலை என்று தொடங்குவது பெருகடல் தான் பெருகடல் தான். ஏய் யானைங்க, யானையா யானை பொம்மையா அது, என்னங்க அது பொம்மை தான் அது, நல்ல வேலை. என்ன தம்பி சௌக்கியமா, யாரா இந்த யானையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சவனுங்க டேய், இதுலடா பாவம் பண்ணிச்சு, இது பாட்டு கீழே தண்ணி குடிச்சிட்டு லட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு யானையை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கானுங்க பாருங்களேன், அடங் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு ட்ரெயின் இருக்கேன், இந்த ட்ரெயின் வந்து அங்கே போனால் முட்டுச்சண்டு வருது. ஓ இப்படிக்கா போனாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு, இப்போ ட்ரெயின் பசுலாமா, ட்ரெயினு பசுலாம், ட்ரெயினு பசுலு, நான் காட்டுறேன் போடுற பெரிய பசுலு. நான் அதுக்கு நான் வந்து ஏன் பசுல காட்டணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ இந்த ட்ரெயின் மேலே ஏறி அப்படியே அந்த ட்ரெயின் மேலே குதிச்சு அப்படியே இந்த ட்ரெயின் மேலே குதிச்சு டே பாத்திரா கீழே குதிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நான் ஸ்டைலாக குதிக்கிட்டேன், ரிஸ்க் எடுத்து இப்போ ஸ்டைலாக குதிக்கிட்டு பாருங்க, ஸ்டைல்னு ஸ்டை ஓ பரவாயில்ல டே சாமியா, நான் கீழே விழாமல் போனேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், எனக்கு தெரியும் நான் இங்கே வந்து தான், ஆக்சுவலி நீங்கள் நினச்சிருப்பீங்க இவன் கீழே உள்ள போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், நான்லாம் வந்து எனி கீழே வந்திருக்கேன் சொல்லுங்கள், வாழ்க்கையில் எனி நான் கீழே வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் நான் அப்படியே ட்ராக், இப்போ நான் ட்ராக்கில் தான் இருக்கேன், 2 நிமிஷத்தில் இப்போ நான் மேலே போய்டுவோம் பார்க்குறீங்களா, 2 நிமிஷம் கொடுங்க, நான் எங்கே கீழே விழுந்தனோ நான் திரும்ப அங்கேயே போய்டுவோம். ஆனால் பாருங்களா எப்படி வட்டிங்களா, மனசாட்சி இல்லாத விடுங்களாடே, பைப்பில் வந்து விட்டாண்டாடே, நான் சூசைட் பண்ண போகிறேன், சூசைட் சூசைட் சூசைட். எங்கே வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களாடா டே மம்மியா டேடிய கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்
எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை போட கைஸ், என்ன கூட விட்டுருங்க கைஸ். நான் இப்போ என்னன்னா பண்ணியிருக்கானு தெரியுமா? இந்த கேமை ஒத்தவன் 12 மணி நேரம் தொடர்ந்து ஆடி இருக்கான். அவ்வளோ நேரம் தொடர்ந்து மேலே போயெல்லாம் கீழே வந்திருக்கானுங்களாம். ஏய், இதுனா அது என்ன தெரியுது? என்னது இது? என்ன மேலே கூட்டு போகுது? ஓ, அப்படி அப்படி கைஸ், இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லையே. ஒருவேளை இந்த கேம் நம்மளுக்காக ஒரு ப்ரோ பிளேயர்னா ஸ்பெஷல் எங்க இது எனக்கு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்குதுங்க இந்த கேமு. ஐயோ, ஸோ புரியுதா புரியலையாங்க? நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த கேமில். என்ன சொல்கிறாங்க, நீ இந்த கேமை ஆடலாம் தேவையில்ல, நீ இந்த கேமை டவுன்லோட் பண்ணிதே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த கேம் கம்பெனிக்காரன் எந்த ஒரு கேமருக்கும் இதை கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு இப்படி கொடுத்து நீ ஃப்ரீயாகவே மேலே போன்றான்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே நம்மளை கூட்டு போக போகிறாங்கன்னா, நம்ம எங்கே கீழே வந்தோமோ அங்கே கூட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரெயின் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, நல்ல வேலைங்க. எப்போ நான் கூட அந்த ட்ரெயின் வரைக்கும் போனதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டேன். பட் நம்மளை இந்த கேமே நம்மளை ட்ரெயின் வரைக்கும் பாருங்கள், கூட்டு போதுங்க பாருங்கள். ட்ரெயின் வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரெயினில் நம்ம வேறு ட்ரெயினில் தான் கீழே விழுந்தோம். அந்த ட்ரெயினில் போய்ட்டு லேண்டிங் ஆகிக்கலாம். ஏய், என்னடா அது, அந்த ட்ரெயினுக்கும் மேலே கூட்டு போயிடுச்சுங்க. இது இது நம்மளை எங்கே கூட்டுட்டு போகுது? ஒருவேளை இந்த கேமையே நம்ம முடிக்க போகிறோமா? அப்படி தான் நினைக்கிறேன். போகிற போக போட்டா ஃப்ரெண்ட், என்னங்க நடக்குதுங்க? ஏன் எனக்கு புரியல அதுக்கு. ஃப்ரெண்ட், என்ன போட போகிறேன், ஸ்பீட் ரன்னுன்னு போடுறேன். இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் பார்ப்பானு, என்ன ஸ்பீட் ரன்னு 15, இந்த கேம் முடிக்கிறதுக்கு 12 மணி நேரம் அவன் இப்படி ஸ்பீட் ரன் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் பார்ப்பானுங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த கைஸ் இது வந்து நான் உங்களுக்கு கிடையாது கைஸ், இது வெளிநாட்டுக்காரங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். யூ கண்ட்ரி ஃப்ரூட், யூ கண்ட்ரி நான்சென்ஸ், யூ அமெரிக்கா பாய், ஐ எம் இண்டியன், ஐ எம் தமிழ்நாடு மேன், ஐ கம்ப்ளீட்டட் த கேம் இன் 15 மினிட்ஸ். ஓகே, ஐ சேலஞ்ச் யூ, யூ ட்ரை ஸ்பீட் ரன், திஸ் இஸ் இம்பாசிபிள். திஸ் கேம் கேவ் மீ அ எலிவேட்டர் டு கோ டைரக்ட்லி டு த எண்ட் பாயிண்ட். I am now flying to the end point. See and cry. ஐயோ ஐயோ, இந்த இங்கிலீஷ்காரங்களை திட்டுறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட். இது எவ்வளோ பெரிய பெருமை, நான் உங்களுக்கு ஸ்பீட் ரன் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். ஏங்க, ஆனால் இந்த கேமில் இது இருக்குமா இல்லை எனக்கு மட்டும் தான் இருக்கான்றது தெரில. நான் சும்மா உருட்டு விட்டேன், எனக்கு மட்டும் தான் இருக்குன்ட்டு. பட் இது ஏதோ பக்கை எனக்கு கூப்பிட்டு போதா இல்லை அது உண்மையிலேயே மேலே கூப்பிட்டு போகமான்னு எனக்கு தெரில. கைஸ், என்ன கைஸ் நடக்குதுங்க? ஒரே சிரிப்பாக வருதுங்க எனக்கு. டேய், என்ன ஏங்க இதில் நீங்கள் யோசிச்சு போகிறாங்களா, இந்த எலிவேட்டரில் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. நார்மலாக இப்போ மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். அட பாய்களா டேய் கைஸ். கைஸ், இப்போ நான் கேமை முடிச்சிட்டேன்னா என்ன ஹேக்? நான் ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் ஹேக்லாம் எதுவுமே பண்ணலங்க. ஏங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேங்க, நான் ஹேக்லாம் பண்ணல. இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரில. டே, அநியாயமாக கீழே போகிறாங்களா? எத்தனை ஏதோ மனுஷ மாரி செலை போட்டிருக்கானுங்க, அது மேலே ஏறி ஏறி வர சொல்கிறானுங்க. டே, இதெல்லாம் அநியாயம்டா டே தம்பிகளா, ரொம்ப அநியாயம்டா. என்ன பலூன்லாம் இருக்குது, ஓன முடிச்சிட்டோமா? நான் முடிச்சிட்டேங்க. ஏங்க, நான் ஸ்பீட் ரன் பண்ணிட்டேன், போங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பீட் ரன் தான் போட போகிறேன். ஐயோ ஐயோ, வின்னர் 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 சிக்கன் டின்னர். ஓகே, என்னது இது? 18 மினிட்ஸ். ஓ, 18 மினிட்ஸில் கேம் முடிச்சுன்னு சொல்கிறானுங்களா? அடப்பாவி. ஏங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் வந்து அந்த கேம் ஸ்டார்டிங்கில் இந்த எலிவேட்டரில் ஏறி 3 நிமிஷத்தில் கேம் முடிச்சிருப்பேனே. சரி, எத்தோ ஒன்று விடுங்க. ஐயோ கைஸ், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இல்லைண்ணா, எனக்காக பண்ணு. இந்த வெற்றி என்ன சேராது, நான் இப்போ சொல்லிக்கிறேன், இந்த வெற்றி என்ன சேராது, இந்த வெற்றி எனக்கு வேணாம். இதெல்லாம் என் சப்ஸ்கிரைபர் சேரும் இந்த வெற்றி. இதை சப்ஸ்கிரை இதை அவார்டு கொடுக்குதான் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, எனக்கு வேணாங்க இந்த வெற்றி. இந்தமாரி என்ன வெற்றி இந்தமாரி அவார்டு காசப்படுறாங்க நான் கிடையாது. சப்ஸ்கிரைப் கொடுங்க எனக்கு வேணாம் ப்ளீஸ். நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு அவார்டு வேணாம், நான் கீழே குதிக்கிறேன் போங்க, எனக்கு அவார்டெலாம் வேணாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் யாச்சும் எடுத்துக்கோங்க, அந்த அவார்டு எனக்கு வேணாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் சப்ஸ்கிரைப்காக கூட இதை பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 19 மினிட்ஸில் ஒரு ஸ்பீட் ரன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வேணாது பார்த்தோன்னா காய் துப்புவான். டேய், இதெல்லாம் ஸ்பீட் ரன்னடா அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே ஃபனி, லைஃப் இஸ் ஃபனி. ஸோ கைஸ் இது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறது, நான் இதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்பீட் ரன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். ஆனால் சத்தியமாக நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த அவ்வளோ தூரம் இந்த கேம் முடிக்கலாம், பட் இதுக்கு இப்போ லைவ் தான் போடணும் போல். சரி பாய் கைஸ், பாய் 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 பாய், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.